அன்றுடி நாம் மகிமைப்படுவதாக. சங்கீதம் 118 சங்கீதம் 27 வசனம். கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாயிருக்கிறார். இருளான வாழ்க்கையை மாற்றுகிறவர் ஆண்டவர். அவர்தான் நம்முடைய வாழ்க்கையில் பிரகாசத்தை கொண்டு வருகிறவர் என்று சங்கீதக்காரர் சொல்கிறார். ஒரு தேவனுடைய பிள்ளையை பிரகாசிக்க பண்ணுகிற சில காரியம் இருக்கிறது. ஒன்று, யோவான் சுவிசேஷம் 1:9 எந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியே அந்த ஒளி. உலகத்தில் அந்த எந்த மனிதனாக இருந்தாலும், அவன் எந்த தேசமாக இருந்தாலும், எந்த இனமாக இருந்தாலும், அவனை பிரகாசிக்கிற ஒளி அந்த மெய்யான ஒளி இயேசு கிறிஸ்து என்று பைபிள் சொல்கிறது. அதை பவுல் எபேசியர் 5:14 தெளிவாய் சொல்கிறார். அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லியிருக்கிறாரே. அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பிரகாசத்தை கொடுக்கிறவர் முதலாவது இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய வாழ்க்கையில் ஒளியேற்றினார். பாவத்தின் இருளில் இருந்த, சாபத்து இருந்த நம்மை அழைத்து ஒரு பிரகாசத்தை கொடுத்தவர் இந்த இயேசுநாதர் தான். இரண்டாவது, சங்கீதம் 119 130 உம்முடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து பேதைகளை உணர்வுள்ளவர்களாக்கும். இரண்டாவது, கர்த்தருடைய வசனம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை பிரகாசிக்க பண்ணுகிறது. ஆண்டவர் நல்லவர். இந்த மாதத்தின், இந்த வருஷத்தினுடைய கடைசி மாதத்துக்கு வந்திருக்கிறோம். வசனத்தை பிடித்துக் கொள்ளுங்கள், வசனத்தை வாசியுங்கள், தியானியுங்கள். அந்த வசனம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய பிரகாசத்தை கொண்டு வரும் என்று வேதம் சொல்கிறது. மூன்றாவது, தேவன் தன்னுடைய பிள்ளையை பிரகாசிப்பதற்காக யாத்திராகமம் 34:29 வாசிக்கிறோம். மோசே தேவனோடு பேசுவதற்கு போகும் பொழுதெல்லாம், ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக, தன் முகம் அவர் பேசினதினாலே தன் முகம் பிரகாசித்திருப்பதை அவன் அறியாதிருந்தான். அதுக்கு அர்த்தம் என்ன? ஜபம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே ஜபம் என்கிற ஒன்று ஒரு மனிதனுடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணுகிறது. மோசே எப்பொழுதெல்லாம் ஜபம் பண்ண போகிறாரோ அப்பொழுதெல்லாம் அவருடைய முகம் பிரகாசிக்கிறதான். அப்ப ஜபத்தினால் தேவன் தன்னுடைய பிள்ளைகளை பிரகாசிக்க பண்ணுகிறான். அடுத்து என்னாகமும் 6:25 ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை எப்படி பிரகாசிக்க பண்ணுகிறார்? தன்னுடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி, தன் முகத்தை, அவர் முகத்தை நமக்கு நேராக நீட்டுகிறார். என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னவர் அந்த முகத்தை நோக்கி பார்க்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணுகிற தேவனாயிருக்கிறார். ஆண்டவர் நல்லவர். அது மாத்திரமல்ல, இந்த பிரகாசிப்பிக்கிற இந்த வாழ்க்கையினுடைய முடிவு தானியேல் 12:3 அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் பரலோக ராஜ்யத்தில் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள் என்று. அந்த பிரகாசிப்பிக்கிற தேவன் இந்த பூமியிலே மாத்திரமல்ல, மறுமையிலும் உன் வாழ்க்கையில் உன்னை பிரகாசிக்க பண்ண முடியும் என்பதை கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு நாம் நம்பிக்கையோடு இருப்போம். அவர்தான் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாயிருக்கிறார். மே காட் பிளஸ் யூ.